வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் முழுவதும் நாளை 2,69,00,000 பேருக்கு குடல் புழு நீக்க மாத்திரைகள் வழங்க பொது சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. கேரள மாநிலத்தில் உள்ள இடுக்கி அணையை சுற்றுலாப் பயணிகள் பார்ப்பதற்கு அக்டோபர் 31 வரை அனுமதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழம்பெரும் பாடகர் டி எம் சவுந்தரராஜ் அவர்களின் சிலையை திறந்து வைப்பதற்காக இன்று மதுரை செல்கிறார். கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 10 TMC நீர் திறந்துவிடப்படும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நிகழாண்டில் 30 புதிய வடிவமைப்பிலான வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ICF பொது மேலாளர் PG மல்லையா அவர்கள் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பராமரிப்பு பணி காரணமாக மறு உத்தரவு வரும் வரை முக்கிய சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓலா, உபர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட நிறுவனங்களில் பணிபுரியும் டெலிவரி ஊழியர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதிதாக ஆட்டோ வாங்க 1,00,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று முதல் வருகின்ற 19 வரை ப்ரோ சாம்பியன்ஷிப் கோல்ஃப் போட்டி நடைபெற உள்ளது. சுதந்திர தின நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 10,000 ரூபாயிலிருந்து 11,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மேலும் பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் திட்டத்திற்கு விடியல் பயணம் என்று பெயர் சூட்டப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் சுதந்திர தின விழாவில் 94,00,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை அம்மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு நெல்லை மற்றும் தென்காசி தென் மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வருகின்ற ஆகஸ்ட் 21 வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையில் சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு மேற்கண்ட இந்த தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் அனைத்து மக்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பயன்களை வழங்கும் விதமாக பிராட்பேண்ட் இணைய வசதிகளை வழங்கும் புதிய திட்டத்தை அவ்வரசு தொடங்கியுள்ளது. நடப்பாண்டுகளில் பல்வேறு துறைகளை சார்ந்த சுமார் 55,000 பணியிடங்களை நிரப்ப இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாட்டின் 15,000 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ட்ரோன்களை இயக்க பழுதுபார்க்க பயிற்சி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று தேசிய கொடியை ஏற்றினார். மேலும் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கினார். சென்னையில் வருகின்ற செப்டம்பர் 30 மழைநீர் வடிகால் வெள்ளத்தடுப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என்று தலைமை செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். ஆதார் கார்டுடன் ரேஷன் கார்டை இணைக்க வருகின்ற செப்டம்பர் 30 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஹஜ் பயணம் மேற்கொண்ட 3,987 பயனாளிகளுக்கு மானியத் தொகை அளிக்கும் திட்டத்தின் கீழ் காசோலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழகம் முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களை ஆய்வு செய்து அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்து உரிய மேல் நடவடிக்கை எடுக்க அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மூடப்பட்ட அழகு முத்துக்கோன் சிலையை நீதிமன்ற உத்தரவால் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து தனது நடைப்பயணத்தை இன்று துவங்கினார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் 43,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.